மக்கள் வணக்கம். இந்த இனிமையான காலை பொழுதில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழும் பகுதியில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் அதோமுக சுவானாசனம். எப்படி இயற்கையாகவே ஒவ்வொரு மிருகமும் தன்னை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பயிற்சி பண்ணுது, அந்த பயிற்சியை வச்சு தான் நம்மளுக்கு ஆசனங்களை உருவாக்கியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆசனத்தால் நம்மளுக்கு நிறைய விஞ்ஞானபூர்வமாக எப்படி இந்த ஆசனம் நம்மளுக்கு பயன்படுதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா மயோஃபேஷியல். இது வந்து ஒரு நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம். இது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தசைகளுக்கு மேலே, அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தோலுக்கு கீழே நார்மலாக பார்த்திங்கன்னா அது ஒரு வெள்ளைக்கலர் லேயரில் ஒரு ஃபேட்டி லேயர். அது அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு வெப்பு மாரி இருக்கும். எப்படி வந்து ஒரு சிலந்தி வலை ஒரு வலை பின்னுவோம், அதேமாரி நம்மளை சுற்றி ஒரு வலை இருக்கும். இந்த வலையோட நோக்கம் என்ன அப்படின்னாலே நம்முடைய ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதும். அதேமாரி பார்த்திங்கன்னா இதனால தான் நம்மளுக்கு புரோட்டீன் நம்மளுக்கு உருவாகும். அந்த புரோட்டீன் நம்ம சேர அந்த புரோட்டீனை உருவாக்குறதுக்கு தான் இந்த புரோட்டீன் தான் நம்ம ஜீனை மாற்றுது. அப்போ இந்த ஆசனம் பண்ணக்குள்ள நம்மளுடைய புரோட்டீன் மாறும், அந்த புரோட்டீன் மாறக்குள்ள நம்மளுடைய ஜீன் மாறும். ஸோ அதுக்காக தான் இந்த ஆசனம் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போ நம்ம தளர்வான நிலையில் இருக்கும். இதுக்கு பேர் சீத்தல தடாசனன் பேர். கால் அகலமாக இருக்குது, கை வந்து சைடில் இருக்குது, உள்ளங்கை முன்னாடி பார்த்துருக்கு. உங்களுடைய தோள்பட்டி நல்லா தளர்வாக இருக்கும். இப்போ ஆரம்ப நிலைக்கு வருவோம். பொறுமையாக உங்களுடைய கால்கள் ரெண்டு சேர்த்து கொண்டு வாங்க, கைகள் ரெண்டு உடம்பட்டி கொண்டு வாங்க. ஸோ இதுதான் ஆரம்ப நிலை. இப்போ பொறுமையாக உங்களுக்கு மேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் திரும்பிக்கிங்க. இப்போ பொறுமையாக உங்களுடைய இடுப்பில் இருந்து என்ன பண்ணுங்கள், பொறுமையாக உங்களுடைய கைகளை மேலே உயர்த்திட்டு உள்ளங்கையை முன்னாடி திருப்பிட்டு இடுப்புலேருந்து முன்னாடி குனிஞ்சிக்கிங்க. குனிஞ்சிட்டு கையை பொறுமையாக வைங்க. முன்னாடி வச்ச பிறகு உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் முன்னாடி வாங்க. முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி வரணும். இதில் கடைசியில் வந்து உங்களுடைய குதிங்காலும் கீழே இருக்கணும். அதேமாரி நல்லா ஸ்ட்ரெச்சாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் வி, வியை தலைக்கீழே போட்டால் எப்படி இருக்கோ அதேமாரி. இதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா அதோ. அதோன்னா எப்படி நாய் வந்து தலைக்கீழாக ஸ்ட்ரெச் பண்ணால் எப்படி இருக்குமோ அதேமாரி. இதில் முக்கியமானது உங்களுடைய கால்முட்டி நேராக இருக்கணும், உங்களுடைய குதிங்கால் வந்து கீழே இருக்கணும், உங்களுடைய ஸ்பைன் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகணும், உங்களுடைய முதுகு தந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நீட்டி விற்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தலையை உள்ளார கொண்டு வரணும். ஸோ இது பண்ணக்குள்ள தான் நான் சொன்னேன், உங்களுடைய உள்ளங்காலில் இருந்து உங்களுடைய கை வரைக்கும் அந்த வெப் சொன்னேன் உங்களுடைய ஃபேட் லேயர், அதுக்கு பேர் மயோஃபேஷியல். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகினால தான் உங்களுக்கு எல்லா ஆர்கனுக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் நன்றாக போகும். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது. இது நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம விலங்குகளே பண்ணோம். அந்த விலங்குகள் எப்படி அது ஆரோக்கியமாக இருக்கோ அதை வச்சு தான் நம்முடைய அந்த காலத்தில் நம்ம முனிவர்கள்லாம் இந்த ஆசனங்களை உருவாக்குனாங்க. ஸோ இந்த ஃபைனல் போச்சில் நம்ம நல்லா வந்து உடியான பந்தா, உங்களுடைய வயிற்று பகுதியை நல்லா வந்து உள்ளார் பண்ணிவிட்டு, இதுலேயே நம்ம கூட உஜய் பிரீத்திங் நல்லா த்ரோட்லேருந்து நல்லா மூச்சு இழுத்து விடலாம். இதேமாதிரி ஒரு அஞ்சு முறை நம்ம இழுத்து விடலாம். ஓகேங்களா? இதேமாதிரி இழுத்து விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணணும். குறைஞ்சது எந்த ஆசனமும் நம்மளுக்கு பயன்பெறணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 60 செகண்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் உள்ளுறுப்புகள் நன்றாக இயங்கும். இப்படி மெயின்டைன் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கை வால நடங்க, கொஞ்சம் கையை வந்து பின்னாடி கொண்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துட்டு பொறுமையாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பொறுமையாக உங்களுடைய உடம்பு மேலே கொண்டு வாங்க. இடுப்பிலிருந்து நல்லா மேலே வந்த பிறகு இங்கே முக்கியமானது உங்கள் உள்ளங்கையை ஒன்றை பார்த்து ஒன்றை ஒன்று பார்த்த மாதிரி திருப்பிங்க. இப்போ உணர்வு பூர்வமாக உங்கள் கையை கீழே கொண்டு வாங்க. இங்கே அகெயின் மறுபடியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய புயிர்ப்பு சக்தி உங்கள் கையை இழுக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணி பொறுமையாக நீங்கள் கொண்டு வரக்குள்ள தான் உங்களுக்கு அதிக பெனிஃபிட். இப்போ கை உடம்பு ஒட்டி வந்த பிறகு நம்ம தளர்வான நிலைக்கு வரணும். உங்களுடைய கால்கள் அகலமாக வச்சுக்கணும், உங்கள் கை பக்கவாட்டில் இருக்கணும், கண்ணை முடிக்கணும். இப்போ நல்லா உங்களுடைய முதுகு பகுதியையும் அதேமாரி தொடையின் பின்பகுதியும் நல்லா பாருங்கள். நம்ம இன்றைக்கி இந்த அதோமுக சுவானாசனம் எதுக்காக என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உடம்பில் பார்த்திங்கன்னா 200க்கும் மேற்பட்ட புரோட்டீன்கள் புரத சத்துக்கள் இருக்குது. அந்த புரத சத்துக்கள் பார்த்திங்கன்னா சிலவற்றை தான் நம்ம உணவு மூலமாக ஏற்றுக்க முடியும். பாக்கி நிறையா வந்து உங்கள் உடம்பு வந்து உற்பத்தி பண்ணுது. ஓகேங்களா? அந்த புரோட்டீன் என்றாலே என்னென்ன ப்ரைமரி இம்பார்ட்டன்ட், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அதுதான் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவுது. அப்போ நம்ம தினமும் தினமும் இயற்கையான இந்த சில யோகா பயிற்சிகள் நம்ம செய்து நம்முடைய இந்த புரதச்சத்தையும் அதிகரிக்கலாம், அதேமாரி நம்ம உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம், அதேமாரி உங்களுடைய தலைமுறைகள் வாழ உங்களுடைய ஜீனியை நன்றாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் உதவும். நன்றி, வணக்கம்.